இல்லை விஜயகாந்த் வடிவேல பற்றி என்றைக்குமே எதுவுமே சொல்லவே இல்லை அதான் உண்மை அதாவது வடிவேலு வந்து நீங்கள் என்னைக்கு பாருங்க எவ்வளவு பத்திரிகை அப்போ கூட அன்றைக்கிறது இன்றைக்கி வர பாருங்கள் வடிவேலு வந்து விஜயகாந்தை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்காரு இப்படியெல்லாம் லூஸ்டாக இப்போ நான் சொல்லி இப்போ சிலம்பது கூட நான் சொல்றேன்ல அவர் என்ன ஷிப்புக்கு கப்பலுக்கு கேப்டனா அப்படி இப்படின்னு சொன்னார் அஞ்சாவது ரெண்டு நாலாவது ரெண்டு வடிவேலு தான் பேசினாருன்னு வந்திருக்கே தவிர வடிவேலை பற்றி என்றைக்காவது விஜயகாந்த் பேசிக்கிறது எந்த பேப்பரில் இந்த புக்கையில் நீங்கள் பார்த்துக்கவே முடியாது நான் போகும்போது விஜயகாந்த் மட்டும் தான் தனியாக உட்காந்துருந்தார் அப்போ நான் பேசும்போது விஜயகாந்த் ஒரு தகவலை அவரே தான் என்கிட்ட சொன்னார் இது மாதிரி ஏவிஎம் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அது வந்து அது அஃபீஷியலாக வந்து எப்படின்னா கம்பெனிலேயே வந்து பேசுனாங்களா யாரும் என்னன்றது தெரியல இல்லாட்டி சும்மா ஒரு மீடியேட்டர் மாதிரி யாராவது சும்மா போகிற போக்கில் வந்து யாராவது நூல் விட்டு பார்க்கறதுன்றதுல அந்த பேட்டர்னில் எதாவது ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல பட் இந்த டாபிக் நடந்திருக்கு அதில் வந்து விஜயகாந்த் வந்து உள்ள நான் வந்து அப்படி அவர் அவர் நடிப்பாரான்னு கேளுங்கன்ற மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் பட் அது ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு விஜயகாந்த் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்களா இதை விஜயகாந்த் தகவலாக என்கிட்ட சொன்னார் மூவாயிரம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மீடியேட்டர்கள்லாம் சொல்கிறாங்களா மீடியேட்டெலாம் படத்தை பிசினஸ் பண்ணி தரவங்க இவங்களாம் போய் எஸ்எச்என் சேர்ட்டை போய் சொன்னாங்க எஸ்எச்ஆர் ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி அது ஃபுல்லாக அந்த படம் அப்படி வரும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி ஃபெயில் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விஜயகாந்த் ஒரு ஏற்கனவே மூணு படம் படம்னுக்கு அதுவும் பெருசாக ஓடல அந்த படங்களா ஆவரேஜ் ஃபில்ஸ் தான் தூரத்து இடி முழக்கம் அப்படின்னுலாம் ஒரு படம் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னொரு படம் முடிச்சு போய் ரிலீஸ் ஆகாமல் கிடக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எதுக்கு சார் இது வந்து யாராவது விசப்பிடிச்ச எதுக்கு ஒரு நல்ல ஹீரோவை வச்சு நாங்க நீங்க படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்ப ரவீந்தர் வந்து ஒருதலராக படம் உடனே அப்படின்ற மாதிரி ஒரு லைவ்ல இருந்து அப்படிங்கும்போது ரவீந்திர ஹீரோவை போட்டு படத்தை மாதிரி ஐடியா பண்ணி ப்ரொடியூசர் வந்து எஸ்எஸ்என் சொன்னார் வணக்கம் விஜயகாந்த் சில படங்களுக்கு பிஆர்ஓவாக பணியாற்றியவரும் பிரபல சுரா அவர்களை நாம் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்தோட நீங்க பல படங்களை பணியாற்றிருக்கீங்க செய்தியாளர்கள்ட்ட அவர் எப்படி பிரஸ் பீப்புள்கிட்ட வந்து ரொம்ப அருமையாக பழுவாரு என்னன்னு சொல்லப்போனா பிரஸ் பீப்புள் மட்டும் இல்ல பொதுவாவே அவர்கிட்ட வந்து செயற்கையெல்லாம் பழக மாட்டார் எல்லாத்தையுமே ரியல்வா கேஸ்ட்ரல்லா தான் பழகுவாரு பத்திரிக்கைக்காரங்க கூட வந்து ஆக்சுவலாக இப்போ எயிட்டிஸில் அவருடைய வளர்ந்து வந்த பீரியட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்லையா வளர்ந்து வர பீரியடில் எல்லாம் அந்த காலத்தில் வந்து பிரிண்ட் மீடியா மட்டும் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தேன் பீரியட் அப்போ சேலை சேனல்ஸ் கூட கிடையாது இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி ஆன்லைன் மேகசின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள வெப்சைட்லாம் கிடையாது அப்படிங்கும்போது ஒன்லி பிரிண்ட் மீடியா மட்டும் ஆட்சி செய்துகின்றது காலம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அநேகமாக இப்போ பாண்டிபுர வந்து ரோஹிணி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு இல்லையா ரோஹினி ரோஹிணி லாஜ் அது ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு அவுட் ஹவுஸ் அதுதான் விஜயகாந்தனுடைய ரூமு ஒரு சாதாரண ரூம் கிட்டத்தட்ட டிஸ்டம்பர்னு நம்ம சொல்றோம்ல அந்த தி ஜானகிராமனுடைய நாவல் அம்மா வந்தால் மாதிரி நாவல் வந்து அப்படியே டிஸ்டம்பர்லாம் அப்படியே காரை விழுந்து போயின்னு அந்த பேட்டர்ல இதெல்லாம் இதில் பெயிண்ட் எல்லாம் போய் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண ரூம் ரெண்டே ரெண்டு பேர் விஜயகாந்த்தும் இப்ராஹிம் ராவத்தர் அவருடைய ஃப்ரெண்டு அவர் ராவத்தர்லாம் கிடையாது இப்ராஹிம் தான் பேர் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் எல்லாம் சிமெண்ட் தான் மொசைக் தரையெல்லாம் ஒன்றும் கிடையாது வெளியே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அதில் ஒரு சிமெண்ட் தர இருக்கும் இவருடைய மேக்கப் காஸ்டியூமரு டச்சஅப் அப்படி இப்படி இருப்பாங்களே இவரோட அசிஸ்டன்ட்டு இந்த மாதிரி அழகி வந்து வெளியே பொறுத்து கிடப்பாங்க இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ அப்போ அந்த பீரியடில் விஜயகாந்த் வளர்ந்து வரக்கூடிய பீரியட் அப்படிங்களே அந்த வளர்ந்து வரக்கூடிய பீரியடில் ஆக்சுவலாக இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் அதுக்கு அடுத்து வரும்போது அப்படி விஜயகாந்த் தானே அதுக்கு அடுத்து அப்படின்னா சுதாகர் விஜய்ன்னெலாம் இருந்தாங்க அப்படி வரும்போதே விஜயகாந்த் வந்துட்டார் மார்க்கெட்டில் அப்படி வரும்போது விஜயகாந்த் எல்லாருக்கு கூடயும் நல்ல உறவு பர்டிகுலர்லி பிரஸ் பீப்புள்கிட்ட வந்து வெரி குட் ரிலேஷன்ஷிப்பு எல்லா ப்ரெஸ் பீப்புளுமே நல்லா பழகுவாங்க விஜயகாந்த் அதே மாதிரி தன்னோட வயசானவங்க அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் அன்னையுன்னு கூப்பிடுவார் அன் உண்மையான அன்பு பசம் உண்மையான அன்பு சும்மா இந்த பத்திரிகை எழுதுறதுக்காக பழகி அப்படியே பார்த்தோன்னா மறந்துடுறது இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா பழகுவார் அதே மாதிரி அவருக்கு வயசுக்கு அவரோட கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நல்ல கை போட்டு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நல்ல பழக்கம் அதனால் இன்னும் சொல்ல போனால் அந்த பீரியடில் நானே சொல்வேன் பல நேரங்களில் ப்ரெஷ் பீப்புள் என்ன ப்ரெஸ் பீல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் இவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க இல்லையோ எல்லாமே விஜயகாந்த் ஆஃபீஸில் இருக்காங்க அவ்வளோ பேரும் அப்படின்னு எல்லா ப்ரெஸ் பீப்புளுமே விஜயகாந்த் ஆஃபீஸில் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு மத்திய நேரத்தில் போனாங்கன்னு வச்சுக்கலாம் சொன்ன பேச்சுக்கு போனாங்கன்னா அங்கே சாப்பிட்லாம் விஜயகாந்து இதில் சாப்பிட்லாம் டீ காஃபி குடிக்கலாம் டிஃபன் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அருமையான உறவை வந்து உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டன் ரிலேஷன்ஷிப்பை இந்த நிமிஷம் வரை விஜயகாந்தை போல எந்த நடிகருமே தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகைக்காரங்க கூட அப்படிப்பட்ட நெருங்கிய உறவை வேறு கதாநாயகன் யாருமே வச்சதில்லைன்றதான் உண்மை இப்போ விஜயகாந்த் படம்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே சமமான சாப்பாடு எல்லாருக்குமே போட்டு விருந்து அப்படின்றது அது ஆரம்பிச்சு இல்ல அது இப்ப ஒருவேளை எம்ஜிஆர் படங்கள்ல பொதுவாக அப்படி நடக்கும்ன்றது பரவாயில்ல சொல்லுவாங்க அது ஒருவேளை அதை கேள்விப்பட்டு கூட விஜயகாந்த் காரியத்தை பண்ணிக்கலாம் எம்ஜிஆர் படங்கள்ல பொதுவா சொல்லுவாங்க ஜென்ரலா எம்ஜிஆர் படங்களில் வந்து பொதுவாக வந்து அதில் ஒர்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சாதாரண ஆளுநர் கூட இப்போ லைட் பாய்ஸ் நம்ம சொல்றோம்ல லைட்மேன் அவங்கல இருந்து எல்லாருக்குமே வந்து அப்படி ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் சும்மா சாதாரண இது போட்டு அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி ஃபுட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவாக வந்து பெட்டர் ஃபுட்டு தான் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் படங்களை பொதுவாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே பத்திரிகை வரும் எம்ஜிஆர் படங்கள் ஒர்க் பண்ண வந்து எல்லாருமே அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருவேளை விஜயகாந்துக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்ச எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காருன்றதுனால விஜயகாந்துக்கு ஜென்ரலாகவே அவர் வந்து ஓரளவுக்கு ஹெல்பிங் நேச்சர் அண்ட் கனிவான மனசுக்கு உள்ளவர் தானே அப்படி இருக்கிறதுனால விஜயகாந்துக்கு மனசுக்குள்ளே தோணி நம்ம இப்படி ஆனால் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எம்ஜிஆரையே ரோல் மாடலாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை விஜயகாந்தனுடைய கேரக்டரே பொதுவாகவே விஜயகாந்தனுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல மனசோட கனிவு மனசோட ஈவு இறக்கத்தோட எல்லாரோடையும் ஹெல்பிங் நேச்சோட மனிதாபிமானம் மனித நேயத்தோட பழகுறவர் தான் விஜயகாந்த் அவர் அப்படியே நடிகர்ன்ற தோறணையில அப்படிலாம் எந்த காலத்திலும் பழகுனதே இல்லை இன்னும் சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீ உங்ககிட்ட பேசிருக்கா அந்த காலகட்டத்தில் அப்போல்லாம் நம்ம விஜயகாந்த் வந்து படத்தில் போய் புக் பண்ணி அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு ஒரு மேனேஜரை ஒன்று போட்டுக்கிட்டு அது அவரை தான் சந்திச்சு கிந்துச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நத்திங் விஜயகாந்த் வந்து படத்தில் புக் பண்ணணும்னா நேராக ஃபோனும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் நேரத்தில் நேராக ரோஹினி ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான் நாங்களே அது மாதிரி நிறைய நாள் போயிருக்கேன் ப்ரொடியூசரோட டைரக்டர் போய் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு போவோம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு போனால் ஷூட்டிங் கிட்டிங் போயிடுவாருன்னு சொல்லிட்டு இப்போ காலையிலேயே சில நேரங்களில் அவர் தூங்கிட்டு இருப்பாரு நாங்கள் போகும்போது இப்போ படுத்து கிடப்பார் ராவ் தர் இப்ராமில் தர்ற தான் பின்னாடி அப்போ இப்ராஹிம் தான் இப்ராஹிம் சொல்லுவார் சார் வாங்க சார் இது அவன் இப்போ தான் சார் ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு தான் வந்தான் வந்து படுத்து கிடக்குறான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு அரை மணிக்குள்ளே எந்திரிச்சுவான் நீங்கள் ஷூட்டிங் இருக்கு ஒரு ஹாஃப்னவரில் எந்திரிச்சுவான் அது வரை ஏதாவது காஃபி டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அவங்க வந்துருவான்னு சொல்லிட்டு அதுபோக அவர் வந்து ஆறரை மணிக்கெல்லாம் காலையில் லுங்கிய போட்டுக்கிட்டு ஒரு பணியில் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தினத்தந்தி பேப்பர் முன்னாடி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி பட விஷயமா இப்போ நம்ம இப்போ நான் பட விஷயமா அந்த போலீசரோட நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி அவரை பட விஷயமா பேசுறக்காக டைரக்டர் போலீசர்லாம் வருவாங்க வெளியே அந்த சிமெண்ட் சொல்லி ஓப்பன் ஸ்பேஸ் வேணும்ல அதில் ஒரு நாலஞ்சு சேர்களை போட்டு வச்சுப்பாங்க சாதாரண சேர்களை போட்டுகிட்டு உட்காந்துக்கிட்டு பட விஷயமாவே கதை சொல்கிறதுலேருந்து படத்துக்கு புக் பண்ணுறதுலேருந்து சம்பளம் பேசுகிறது எல்லாமே அந்த இடத்துலையும் நடக்கும் அது அவ்வளோ சிம்பிள் இன்றைக்கி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இன்றைக்கி அப்படியே எட்டாவது கனி மாதிரி ஒரு நடிகரை போய் புக் பண்ணுறதுனா சும்மா சாதாரண பண்ணலாம் நடிகரை போய் பார்க்க முடியுமா முதல்ல அப்போ வந்து சாதாரணமாக பேசலாம் நான் சொல்லவே நினைச்சொல்ல போனால் ஒரு பீரியில் நானே பாண்டி பேசல அப்படி நடந்து போது திடீர்னு எனக்கு தோணுச்சு விஜயகாந்த் பார்த்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சே அப்படி போய் பார்த்தா என்ன போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் ஒரு மரம் இருக்காங்க பூவெல்லாம் டிசம்பர் பூ பூ ஏதோ ஒன்று அந்த பேட்டனில் ஒரு மரம் இருக்கும் அந்த ரோஹினி ஹோட்டலில் அதுக்கு கீழே இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு உட்காந்துட்டு நான் போய் உட்காந்துட்டு அப்படி சொன்னால் நாங்கள் ரெண்டு வரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்படியெல்லாம் இவ்வளோக்காது முன்னாடியே அவர் பத்து படத்தில் ஹீரோ நடிச்சிட்டாரு அப்படிலாம் நடித்த பிறகு அப்போ அந்த எளிமைன்னு ஒன்று இருக்குல்ல எளிமை சிம்பிளிசிட்டி நே நேரடியாக சாதாரணமாக மீட் பண்ணலான்றது அந்த அது விஜயகாந்தனுடைய இயல்பு அதனால் அந்த உதவி செய்கிறது எல்லாத்தையும் ஈவர்க்கமாக இருக்கிறது பல பேருக்கு உதவிச்சுருக்காரு அப்படின்றதுனா அது வந்து இந்த குரோம இருக்குன்றாங்களே ஏன்னா அவங்க அப்பா கூட கூட நான் பேசியிருக்கேன் அவங்க அண்ணன் கூட பேசியிருக்கேன் அவங்க எல்லாருமே இதே டைப் தான் ரொம்ப சாதாரணமாக அவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பேசுவார் அவங்க அண்ணனும் அப்படி தான் அதனால் அவங்க கூட எல்லாம் நான் பேசியிருக்கிறதுனால அவங்க குடும்பமே ஓரளவுக்கு கொஞ்சம் அடக்கமாக பணிவாக மதிப்பு மரியாதையோடு பழகக்கூடியவங்க அந்த இதுதான் விஜயகாந்த் அந்த டிஎன்ஏ அந்த ஆர்என்ஏா அந்த குரோமசம்ஸ்ஸாக இருக்கும் அதனால தான் அவர் ரொம்ப இன்னைக்கு வர அவர் இயல்பானும் தான்

அவர் வந்து இது மாதிரி நம்ம தெரிஞ்ச பையன் இங்கே வந்து இருக்காப்புல விஜய விஜயகாந்தனோட பேர் விஜயராஜ் உண்மையான பேர் விஜயராஜ் இருக்காப்புல அந்த பையனை வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காப்புல உங்கள் படத்தில் ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கிற மாதிரி இனிக்கும் மேலமை படத்தில் நடிச்சார் அந்த படம் பரவாயில்லாமல் போச்சு அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு படங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அது செவன்ட்டி எயிட்டில் விஜயகாந்த் நடித்த பிறகு குங்குமம் பத்திரிகையில் விஜயகாந்தோட பேட்டி ஒன்று வந்துச்சு நான் மதுரையில் அந்த பேட்டியை பார்க்குறேன் பார்த்துட்டு ஒரு ஒரு மூணு பக்கம் அவருடைய ஃபோட்டோ கிட்ட இதெல்லாம் போட்டு இப்போ பேட்டி வந்திருக்கு அப்படிங்களேன் விஜயகாந்த் வந்து ரஜினிகாந்த் சாயல்ல ஒரு நடிகர்ன்ற மாதிரி வந்துச்சு ஆனால் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஒரு சாயல் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு அமைப்பு அவர் வந்து ஒரு லீனா ஒரு பேட்டர்ன் இவர் கொஞ்சம் சதப்பிடிப்பா இருக்கும் மஸ்குலராக இருப்பார் விஜயகாந்த் அதனால நான் நினைச்சேன் விஜய் ரஜினிகாந்த் கொஞ்சம் பேருக்கு பேர் மட்டும் தான் விஜயகாந்த்னு பேர் மாத்திட்டாரு பேர் சிமிலாரிட்டி இருக்குது அவ்வளோதான் உருவத்துல எல்லாம் பெரிய வித்தியாசம் ஏதாவது சிமிலாரிட்டி எல்லாம் இல்லைன்ற மாதிரி நான் நினைச்சேன் அப்படி விட்டுருக்கேன் இங்க வந்த பிறகு மூணு நாள் படம் விஜயகாந்த் நடிச்சிட்டார் நடித்து அந்த படங்கள்லாம் சுமார் தான் போச்சு பெரிய கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது சட்டமூர் இருட்டராக இருக்கு இல்லையா அந்த படம் வந்து வடலூர் சிதம்பரம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் யூனியன் லீடர் சேஷசாயி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி வடலூரில் ஒன்று இருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் சமாச்சாரம் கேபிள்ஸ் இந்த மாதிரி மட்டும் எல்லாம் பண்ணக்கூடியது அந்த இண்டஸ்ட்ரியினுடைய தொழிற்சங்க தலைவர் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மார்க்சிஸ்ட் பார்ட்டி அவர் வந்து அப்படியே ரோட்டில் நாள் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சஃபை தேட்டர் பக்கத்தில் ஒரு பேனர் இருக்குது எழுதி இயக்கி தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு அதில் பேர் போட்டிருக்கு தேங்காய் சினிவாசன கேஆர் விஜயாவும் நடித்த படம் இவர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தவர் ஒரு சினிமா வந்து இதெல்லாம் பழக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த போ இதை பார்த்தாரு பேனரை எழுதி இயக்கி தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் இந்த இடத்துல அந்த தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் தயாரித்தவர் வடலூர் சிதம்பரம்னு வந்தா எப்படி இருக்கணும் பக்கத்து பக்கத்து ஊரு இந்த மாதிரி நினைச்சார் சினிமா டச்சே இல்லாத ஒரு ஆள் அது அப்புறம் அப்படியே பிளான் போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தொழிலாளர்கள் இருந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணாங்க அங்க இருக்கு சேஷா இண்டஸ்ட்ரீஸ் கூட மூவாயிரம் தொழிலாளர்களுக்கு ஒரு தலைவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவரேஜ் ஒவ்வொருத்தரும் ஐநூறு ரூபாய் நம்ம கொடுத்து அந்த மாதிரி இதில் வச்சு கிரௌண்ட் ஃபண்ட் ஃபண்டிங் மாதிரி தான் அந்த பேட்டர்ல ஆரம்பிக்கப்பட்டப்போ அப்போ இந்த சட்டம் என்னன்னா ஹீரோ விஜயகாந்த் பத்தி எப்படி வந்து இந்த பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அனைவரும் இந்தியன் பேங்க் நினைக்கிறேன் கோடம்பாக்கம் பிரான்ச்சு அந்த அந்த இடத்துல நம்ம மீனாட்சி காலேஜி நேர எதிர ஒரு பிரான்ஞ்சு அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் போது அங்கே வந்து கேஷியராக வந்து முருகேசன் ஒரு ஆள் அவர் உட்காந்துருக்கார் இவங்க போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வடலூரான் கம்பைன்ஸ் அதான் சினிமா கம்பெனி பேர் வச்ச உடனே வடலூரான் கம்பைன்ஸ் தான் சினிமா கம்பியான நம்ம சினிமா கம்பெனி தான் நீங்கள் யார் வச்சு டைரக்டர் யார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணல இப்போ தான் நாங்கள் காசு போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம் டைரெக்டர்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணலான்னு அப்போ அவர் சொல்கிறார் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலேயே ஒரு டைரக்டர் இருக்காரு அதான் எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏன் சார் அவங்க மாமனார் இருக்குது இவர் படம் ஒரு படத்தை பண்ணி ஃப்ளாப் ஆகி போய் அவங்க மாமனார் வீட்டில் தங்கியிருக்காரு அதாவது எஸ் எஸ் நீலகண்டன் பேரு வாங்கி ஸ்டூடியோவில் அவர் டெலிஃபோன் அட்டன்டர் இருந்தாரு எஸ் என் சுரேந்திரனுடைய பா சோபா உடைய ஃபாதர் மாமனார் வீட்டுல எஸ் ஏஜன் சார் இருக்காரு படம்லாம் இல்லை இல்ல சும்மா இருக்காரு எங்கள் பக்கத்து வீட்டில ஒரு டைரக்டர் இருக்காரு நீங்க வந்து என்னன்னா அவர் அறிமுகப்படுத்த சினிமா பத்தி எதுவும் தெரியாத ஆக தானே சரின்னு போன உடனே அவர் அறிமுகப்படுத்தி அங்கேயே பூஜை போட்டாச்சு இது சந்திரசேகர் அவங்க ஆனது விஜயகாந்த் படத்தில் எப்படின்னா அந்த நூலர் அந்த பட்டம்னு ஒரு படம் விஜயகாந்த் நடிச்ச படம் அது ரிலீஸ் ஆகல அந்த படம் முடிஞ்சு இன்னைக்கு வரும் ரிலீஸ் ஆகல சென்சார் சர்டிஃபிகேட் ஆகி அப்படி கிடக்குது அந்த படத்தை பார்த்தாங்க பார்த்த உடனே இந்த படம் ஓகே விஜயகாந்த் நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விஜயகாந்த் கதாநாயகன் பூர்ணிமா தேவின்ற ஒரு பொண்ணு கதாநாயகி அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி கம்மி பண்ணிட்டாங்க சட்டம் ஒரு இரட்டரை அருமையான மேட்ரு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே தொடாத ஒரு மேட்ரு இப்போ அப்படின்னா சட்டத்தினுடைய பிடியில் சிக்கி சட்டம்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த படத்தினுடைய நாட்டு அப்படின்னா சட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது நினைச்சா சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி எந்த காரியத்தையும் பண்ணலாம் ஓ அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி ஒருத்தன் எந்த காரியத்தையும் செய்யலாம் அதில் வந்து தப்பிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து அது படத்திலுடைய மூணு க வில்லன்களையும் தீர்த்து கட்டி தீர்த்து கட்டுறது விஜயகாந்த் தான் ஹீரோவே தான் தீர்த்து கட்டுறது அவருக்கு தண்டனையெல்லாம் எதுவும் கிடைக்காது ஏன்னா அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகள் இருக்குல்ல அதில் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் நம்ம தான் செஞ்சதே யாருக்கும் தெரியாது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மேட்ரு தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி தொடாத ஒரு மேட்ரு அப்படி ஒரு மேட்ரை தொட்ட உடனே அந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பிடிச்சி போய் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு நூறு நாள் ஓடி விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த படம் அமைச்சு எஸ் ஏ சந்திரசேகருக்கு மிகப்பெரிய டேனிங் அமைச்சு விஜயகாந்த் வந்து அந்த படம் நூறு நாள் ஓடின பிறகு விஜயகாந்துக்கு மலமள மலமளன்ன ஒரு அஞ்சாறு படம் புக்காச்சு எஸ் ஏ சார் அப்படியே பிஸியான டைரக்டர் ஆனார் அப்படியே ரெண்டு பேருமே பிஸி அப்படிங்களேன் அப்போ விஜயகாந்த்ன்ற ஒரு கதாநாயகன் அந்த வெற்றி படத்தின் மூலம் ஒரு பெரிய கதாநாயகனாக தமிழ்நாட்டுக்கு உருவானார் அந்த படத்தில் அந்த கேரக்டர் முதல்ல வந்துட்டு ரவீந்தர் நடிக்க அப்படின்னு ஒரு பேச்சு ரவீந்தர் நடிக்கல அது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடி படம் எடுத்தாச்சு மூவாயிரம் அடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மீடியேட்டர்கள்லாம் சொல்கிறாங்கள மீடியேட்டரெலாம் படத்தை பிசினஸ் பண்ணி தரவங்க இவங்கலாம் போய் எஸ்எச்என் சேர போய் சொன்னாங்க எஸ்எச்என் ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி ஃபிளாப் வந்த படம் அப்படி வரும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி ஃபெயிலியர் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விஜயகாந்தில் ஒரு ஏற்கனவே ரெண்டு மூணு படம் படம் அது ஒன்றும் பெருசாக ஓடல அந்த படங்கள் ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் தூரத்து இடி முழக்கம் அப்படின்னுலாம் ஒரு படம் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னொரு படம் முடிச்சு போய் ரிலீஸ் ஆகாம கிடக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எதுக்கு சார் இது வந்து யாராவது விசப்பிச்சா எதுக்கு ஒரு நல்ல ஹீரோவை வச்சு நாங்கள் நீங்கள் படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ ரவீந்திரர் வந்து ராகம் படம் உடனே அப்படின்ற மாதிரி ஒரு லைவ் நைட்டில் இருந்து அப்படிங்கும்போது ரவீந்திர ஹீரோவை போட்டு படத்தை பண்ணிடலாம் மாதிரி ஐடியா பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட வந்து எஸ் எஸ் சார் சொன்னார் இந்த ரெண்டாயிரம் ரொம்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ஷூட் பண்ண பற்றி நீங்கள் பெருசாக நினைக்கிறாங்க அந்த ரவீந்தர்னு ஒருத்தருக்கார் அவர் பெரிய ஆளாக வருவார் அவரை நம்ம இதை வச்சு பண்ணிடலாம் சார்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னார் இது இந்த மாட்டத்தில் எப்படின்னா எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா நான் போய் அந்த வடகு சிதம்பரம் ப்ரொடியூசர் இருக்கார் அவரு கூட போய் விஜயகாந்த் போய் பார்க்குறதுக்காக போவோம் அப்படின்னு சொன்னால ரோஹினி ஹோட்டலில் அந்த காலையில் நிற்க போய் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வடகு சிதம்பரம் உட்காந்துருக்காரு விஜயகாந்த் உட்காந்துருக்காரு இப்ராஹிம் ராவுத்தர் உட்காந்துருக்காரு நான் உட்காந்துருக்கேன் நாங்கள் நாலு பேர் தான் உட்காந்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அப்படி வரும்போது இப்ராஹிம் தான் இந்த மேட்டரியை சொல்கிறார் மாதிரி படம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு படம் போது மீடிய மீடியே டிஸ்ட்ரிபியூட்லாம் விஜய் விஜய் அப்போ விஜயகாந்த் விஜயின்னு சொல்லி விஜய் தூக்கிரலாம்னு சொல்லி சொன்னாங்க எஸ் ஏ சந்திரசேகர் சார் கூட சரி விஜய் தூக்கிடலான்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணார் ப்ரொட்யூசர் வந்து கேட்கும்போது ப்ரொடியூசர் போது ட்ரேட் யூனியன் லீடர் தலைவர்னு சொல்லுவாங்க தலைவர்கிட்ட வந்து சொல்லும்போது தலைவர் தான் ஒரே பிடிவாதமாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த பையன் மதுரை பையன் தமிழ் தாய்மொழி நல்ல ஃபைட்டு நல்லா பண்ணுறாப்புல நல்ல டான்ஸ் ஆடாப்புல இந்த கதை நல்ல கதை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா வாங்குறான் நான் நானே ஓன் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தலைவர் தான் சொன்னார் தலைவர் மட்டும் இந்த பிடிவாதமாக அதை சொல்லலை அப்படின்னா அந்த படத்துலேயே விஜி கிடையாது விஜய் இன்னைக்கு இந்த படத்தில் இருந்தான் நூறு நாள் படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த புகழ் ஃபுல்லாகவே தலைவருக்கு தலைவர்னாலும் வடபூர் சிதம்பரத்துக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராவுத்தர் சொல்லும்போது விஜயகாந்த் பக்கத்துலேயே தான் உட்காந்துரு நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்போது உண்மை தானே ஏதாவது தனித்தனியாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்படுத்தலாம் கூட இருக்கலாம் எக்ஸாஜிரேஷனாக கூட இருக்கலாம் விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துக்கும்போது அப்படி நட்சல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பேசும்போது உண்மை தானே இப்படி ஒரு மாதிரி நடந்துச்சு அதனால் ரவீந்திர புக் பண்ணலான்ற மாதிரி சார் மனசுக்குள்ளே நினச்சாரு ஆனா அப்படி ஒரு காரியம் நடக்கல ப்ரொடியூசர் ரொம்ப பிடிவதுமா இருந்ததுனால விஜயகாந்த் கதாநாயகனாவே அந்த படத்துல கண்டினியூ கொண்டாரு எடில விஜயகாந்த் கொஞ்சம் வாய்ப்பு குறைஞ்சப்போ முரட்டுக்காலை படத்தில் வந்து அவர் போடுறதுக்கு அப்படி ஒரு இது வந்துச்சு அது அப்படின்னா விஜயகாந்துக்கு படம் அப்ப அந்த படம் பண்ணார் சட்டம் ஓடிச்சு அதுபோக விஜயகாந்த் மரமலாம் அடுத்தடுத்து நிறைய படம் வந்து நீதி புழைத்ததுன்னு ஒரு படம் நெஞ்சிலே துணிவு இருந்தால் ஒரு படம் சட்டம் சிரிக்கிறதுன்னு ஒரு படம் ஆட்டோ ராஜா அப்படின்னு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ராஜா படத்தில் விஜயகாந்த் சாதிக்கு ஒரு நீதினு ஒரு படம் இந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சாரு அது ஒரு மூணு நாலு படம் சரியாக போகலை முதல் ரெண்டு படம் பரவாயில்லை பாக்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படி ஆனதுனால பின்னாடி படங்கள்லாம் ஓடாதனால விஜயகாந்த் ஒரு ஸ்டேஜில் படமே இல்லைன்றது மாதிரி ஆயிடுச்சு நோ ஃபிலிம் அப்படின்ற மாதிரி அப்படி ஃபீல்ட் அவுட் அப்படின்ற பேட்டர்னில் ஆகிட்டார் விஜயகாந்த் அப்படி ஆகி ஒரு ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தா கார்த்திக்கு சுரேஷ் இவங்கெல்லாம் படத்தில் நடிச்சிட்டு பிஸியான கதானிங்க விஜயகாந்துக்கு படம் இல்லை படமே இல்லாமல் இவர் படம் ஏதோ ஒன்று விபி சுந்தர்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை பண்ணார் அந்த படம் வந்து முக்கால்வாசி இது பண்ணி ஃபைனான்ஸ் ட்ரபுள்னால அப்படி நின்று நின்று நின்னுச்சு அதை விஜயகாந்த் வந்து உடனே என்னென்னா அந்த படம் வந்து நகர முடியாமல் கிடக்குது அப்படின்னோடனே வேறு ஃபிலுமே இல்லைன்னு உடனே நம்ம என்ன தேவையான அதை புஷ் இருக்கு என்ன தேவையான பண்ணுவோம்ல அது மாதிரி விஜயகாந்த் யாரோ ஒரு ஆள் கர்நாடகாவில் யாரோ ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு ஃபைனான்ஸ் கீழான்ஸ் எந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து விஜயகாந்தே அந்த வண்டியை நகக்கிட்டு இருக்காரு இது இப்படி லெவலில் விஜயகாந்த் இருந்தார் அப்படி வரும்போது நான் ஒரு நாள் இப்போ தான் அதை நான் சொன்னது பாண்டிபேசால் ஒரு நாள் நடந்து போயிருக்கும் விஜயகாந்த் ஞாபகம் செஞ்சு சொன்னோம்ல அது அப்போ தான் வரும்போது நான் போய் விஜயகாந்தை மீட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அவர் ஏற்கனவே விஜயகாந்த் நான் ஏற்கனவே ஃபிலிமாலியாக பத்திரிகை அவரை நான் பேட்டியெலாம் எடுத்துருக்கேன் அதனால் விஜயகாந்த் எனக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் தான் சட்டமன்ற ஒரு ஐம்பதாவது நாள் ஃபங்க்ஷன் சேலத்தில் வந்து சபரின்னு ஒரு தேட்டரில் அந்த படம் ஐம்பது நாள் போடிச்சு அந்த த தேட்டரில் ஃபர்ஸ்ட்டு ஃபிலும் விஜயகாந்துக்கு அந்த அந்த இதுக்கெல்லாம் நான் அங்கே போனோம் அதில் அதனால் விஜயகாந்த் எனக்கு நல்ல பழக்கம் அப்படி இருக்கிறதுனால நான் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் போனேன் நான் போகும்போது விஜயகாந்த் தான் தனியாக உட்காந்துருந்தாரு அப்போ நான் பேசும்போது விஜயகாந்த் ஒரு தகவலை அவரே தான் என்கிட்ட சொன்னார் இது மாதிரி ஏவிஎம் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அது வந்து அது அஃபீசியலாக வந்து எப்படின்னா கம்பெனிலேயே வந்து பேசுனாங்களா யாரும் என்னன்றது தெரியல இல்லாட்டி சும்மா ஒரு மீடியேட்டர் மாதிரி யாராவது சும்மா போகிற போக்கில் வந்து யாராவது நூல் விட்டு பார்க்கறதுன்றதுல அந்த பேட்டர்னில் எதாவது ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல பட் இந்த டாபிக் நடந்திருக்கு அதில் வந்து விஜயகாந்த் வந்து உள்ள நான் வந்து அப்படி அவர் நடிப்பாரான்னு கேளுங்கன்ற மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் பட் அந்த ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு விஜயகாந்த் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்களேன் இதை விஜயகாந்த் தகவலாக என்கிட்ட சொன்னார் இப்படி வருது நான் சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் இல்லை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம என்னென்ன சொன்னால் சாதாரண ஆவரேஜாக நம்ம பேசுவோம்ல அந்த பேட்டன் நான் சொன்னேன் இப்போ இடையில என்ன ஒரு படமே இல்லை மாத கணக்கில் படமே இல்லாமல் சும்மா தான் இருக்காரு அப்போ நான் சொன்னேன் ஏன் பண்ணியிருக்கலாமே ஏவிஎம் தானே பெரிய பேனர் அது நான் சொன்னேன் ரஜினிகாந்த் இவர்கள் விளையாடலாம் நடித்த கதான் என் நான் ஒரு தானே கமல்ஹாசன் விழனாலும் நடிச்சது கதான் என்ன ஆகவே நீங்களும் விழா நான் நடிச்சு தானே ஹீரோ ஆயிருக்கீங்க அப்படின்லாம் வரும்போது டக்குன்னு அப்படியே பண்ணலாம்ல பண்ணி அப்படியே படம் ஒர்க் அவுட் ஆகி அப்படி இப்படி இருந்துச்சுன்னா டக்குனா அடுத்து கதை நான் என் வரலாம்ல ஹீரோ ஆகிரலாம்ல மறுபடி அப்படியே ரீஎன்ட்ரி ஆயிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல சார் அதை நான் வந்து அந்த விலை நல்லா பண்ண முடியாது சார் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு சார் நான் மறுபடியும் கதை நான் வருவேன் சார் நிச்சயமா வருவேன் டெஃபினட்டா நீ எழுதி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் ஹீரோவா வருவேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா எஸ்ஐ சந்திர சார் சார் இருக்கார்ல அவர் பிஎஸ் வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்ஐ சந்திர சார் டைரக்ஷன் அப்படிங்க ஏற்கனவே நெஞ்சிலை துணை விருதாலும் நீதி பிழைத்தாதான் பிஎஸ் எஸ் வீரப்பா தான் ப்ரொடியூசர் எஸ்ஐ சந்திர சார் தான் டைரக்டர் பிஎஸ் வீரப்பா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்ற மாதிரி ஐடியா பண்ணி எஸ் ஏ சந்திரசேரே டைரக்டர் ஏன்னா அவருக்கு வந்து மசாலா படம் ஆக்ஷன் ஃபிலம் ஃபைட்டு கீட்டு இதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும் பிஎஸ் வீரப்பாவுக்கு அந்த பேட்டன் ஃபிலம் தான் அவருடைய ஸ்டைலு அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச எஸ் ஜந்த தான் அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர் எஸ் எந்த மறுபடியும் டேரக்டராக போட்டு ஒரு படத்தை பண்ணிடலான்னு சொல்லி சந்திரசேகர டைரக்டராக போட்டாங்க அதுக்கு ஹீரோவை யாரை போடலாம் அப்படின்போது அவங்க முதல்ல கார்த்திகை எஸ் எஸ் ஜன்சேர் அப்ரோச் பண்ணார் கார்த்திகை வந்து இவரை கண்டுக்கலை அப்படிங்களா அதில் பெரிய அப்போ அலைவதெலாம் வந்து அப்படியே பெரிய படங்கள்லாம் நடிச்சுட்டு அப்படிங்கும்போது எஸ் எஸ் ஒரு பொறுப்படுத்தலை இறநா இவர் மைனஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு கார்த்திக் டேட் தரல பிரபுவை ட்ரை பண்ணாங்க கோழிக்கு ஊது படம் ஓடி பிரபு அவர்களுக்குள்ளேயும் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார் அவரை ட்ரை பண்ணும்போது பிரபுவும் சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டில் இருந்ததுனால அவரும் அவரை கண்டுக்கறல ரெண்டு பேருமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்எஸ் சார் அப்போ எஸ்எஸ்எஸ் சார் என்ன வந்து பெரிய கதாநாயகளை போய் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க போல நம்ம இப்போ படமே இல்லைன்னு நம்ம மைனஸாக பார்க்குறாங்க இதை விட்டுட்டு எதுக்கு நம்ம உருவாக்கின விஜயகாந்த் இருக்காரு விஜயகாந்தையவே ஹீரோவை போட்டு படத்தில் இது எடுத்துக்க வேண்டியதானே ஏற்கனவே பிசு படத்தோடு அவர் நடிச்சிருக்காருல அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி சாட்சின்னு ஒரு படம் அதில் விஜயகாந்த் ஹீரோவை போட்டு எஸ்எஸ்என் சார் டைரெக்ட் பண்ணார் அந்த படம் ரிலீஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு அது போக அதே பேனர்ல வெற்றியின் ஒரு படத்தை விஜயகாந்த் ஹீரோ நூறு நாள் ஓடிச்சு அந்த ரெண்டு படம் ஹண்ட்ரட் டேஸ் பண்ணுவோன்னு விஜயகாந்த் மறுபடி அவருடைய ரீஎன்ட்ரி பிஸியான கதாநாயகனா மறுபடி வர ஆரம்பிச்சாரு விஜயகாந்துக்கு வந்து நண்பர்கள் அதிகம் சார் யாருமே திட்டி பேசவே மாட்டாரு ஆனா அவருக்கும் வடிவேலுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் என்னக்கா சாதாரண மேட்ரு இப்போ சாதாரண அந்த பார்க்கிங் படம் இப்போ பார்த்தோம்ல பார்க்கிங் படத்தில் வந்து சாதாரண அந்த பார்க்கிங் படத்தில் சும்மா ஒரு கார் நிறுத்துகிற மேட்ரு தானே கார் இருக்கு பைக் நிறுத்துறது இந்த மேட்டரில் வந்து ஹரீஷ் கல்யாணம் எம் எஸ் பாஸ்கரும் சண்டை கூட்டு வீட்டு கிடப்பாங்களே கண்டோட ஃபுல் பீச்சரே பார்க்கிங் மேட்ரு தானே இந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் என்னென்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் விஜயகாந்த் வீடு இருக்குது ராவுத்தருடைய வீடு இருக்குது எல்லாமே ஒரே ஏரியா பிரசாத் ஸ்டுடியோக்கு நேரம் ஏதோ அப்படி வச்சுக்கோங்க விஜயகாந்த் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி அதே தெருவில் வடிவர்களுடைய ஆஃபீஸ் இருக்குது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்து பிஸியான இது சினிமாலேயும் நடிச்சிட்டு இருக்காரு அரசியலையும் கட்சி ஆரம்பித்து இதாக இருக்கார் அப்போ வந்து என்னென்னா சினிமாவில் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு அடுத்த என்ன விஜய் அஜித் இந்த கோஷ்டியெல்லாம் அடுத்த த தலைமுறையெல்லாம் வந்து இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்த் வந்து சினிமா பொறுத்தளவு ஒரு ஃபேடிங் தான் அந்த டைமில் விஜயகாந்த் வந்து அப்படி ஃபேடிங் இப்போ பொலிட்டிக்கல் லெவலில் அவர் மேலே வந்துக்கிட்டு இருக்காரு இது வடிவேலை பொறுத்தளவு பிஸியஸ்ட்டு காமெடி நடிகர் தமிழ்நாட்டில் வந்து வடிவேலு அப்படின்னா அப்படியே எல்லா படத்திலும் வடிவேல் வடிவேலுக்காக ஆளுக வடிவேலுக்காக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வடிவேலுக்காக செல்லிங் வடிவேலுக்காக பிஸ்னஸ்ஸு அப்படின்ற லெவலில் வடிவேலு பட்டு பிசி வடிவேல் இல்லாத படங்களே இல்லைன்ற அளவுக்கு அப்போ வி சேகர்லாம் அந்த நிறைய படங்கள்லாம் பண்ணிகிட்டுருப்பாருல குடும்ப கதைகள்லாம் அதில் வந்து கோவை செயலாட்டில் அடி வாங்குறது உதவ மாதிரிலாம் அந்த பேட்டெலாம் வடிவேல் நடித்து தூள் கிளப்பிட்டுருக்கார் வடிவேலு அந்த லெவலில் இருக்கும்போது வடிவேலு ஆஃபீஸ் முன்னாடி வந்து விஜயகாந்தினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஆளுகள் வந்து கார்களை வந்து வெளி வெளியூரில் வந்து கட்சிக்காரங்களெலாம் வராங்கல்ல வரும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் கார் வந்து இப்போ ஏகப்பட்ட ஒரு கட்சிக்காரன்னா எங்கெங்கேருந்து வருவாங்க வேறு வேறு ஊர்களில் இருந்து வருவாங்க எனத்தையோ டாடா சுமோ மாதிரி கார்களில் வருவாங்க வந்துட்டு ஒரு பத்து பேர் எட்டு பேர் பதினஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு அந்த கார்களை நினச்ச இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க வடிவேகளை ஆஃபீஸ் முன்னாடி இந்த கார்களை நிறைய நிறுத்தி வச்சுருவாங்க ஃபுல்லாகவே வடிவேலுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு பெரிய தலைவலி மாற்றம் ஆகிடுச்சு என்னையாது இந்த கார்களை நிறுத்தி நம்ம ஆஃபீஸ் முன்னாடி இப்படியோ நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி வந்து பெரிய தொந்தரவாக இருக்குது இப்போ இவங்களை இந்த கார் எடுக்கு எடுக்க வந்து உடனே எடுக்க மாட்டாங்களே அவங்களுக்கு பற்றி விஜயகாந்த்ன்றது பெரிய ஆள் கேப்டன் வடிவேலுன்றது அவங்க ஒன்றும் பெருசாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மதுரையில் இருந்து வராங்க அப்படின்னா ஒரு காமெடின்ற மாதிரி ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாங்க தவிர விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன்ற லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போய் வடிவேல போய் என்ன பெருசாக நினைப்பாங்க பெருசாக வடிவேல பொதுவாக சினிமாவில் வந்து பொதுவாக கதாநாயகங்களே நம்ம ஆளுக வெளியே சாதாரண பீப்புள் பேசுகிறது அவன் தானே பேசுகிறாங்க எல்லாரையும் விஜய்லேருந்து வந்து எல்லாரும் யார் அவர்னு பேசுறது இண்டஸ்ட்ரியிலுக்கு இருக்கவங்க என்ன பேசுவாங்க வெளியிருக்கவங்க அவன் தான் பேசுகிறாங்க இல்லை நம்ம சினிமா சினிமாக்கெல்லாம் எல்லாருமே அவன் தான் பேசுவாங்க ஹீரோவையே அவங்க சொல்லி போது ஒரு என்ன பத்தி என்னதான் பேசுவாங்க சாதாரணமா பேசுவாங்க வடிவம் வந்தான் போனான்ற மாதிரி தான் பேசிருப்பாங்க அந்த பேட்டர்ல தான் இருக்கும் இப்போ இந்த காலகிற எடுக்கணும் அப்படின்போது இவங்க சில லூஸ் ஸ்டாவுக்கு விட்டுருப்பாங்க அவங்க சில லூஸ் ஸ்டாக்க விட்டுருப்பாங்க வரவங்களா நீ ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படி லூஸ் டாக் விட்டா எப்படி இருக்கும் ஒரு ஆள் பேசுறதுக்கும் பதினஞ்சு பேர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படி வரும்போது இது நீங்க எது எங்க வந்திருக்கீங்க என்ன என்பது நான் இது மாதிரி கேப்டனை பாக்குறதுக்காக வந்துடும் கேப்டனை பார்க்க வந்திருக்கோம் இப்போ வடிவகுனு வருது என்ன கேப்டன் அவர் என்ன கேப்டனா என்ன கப்பலுக்கு கேப்டனா அப்படி இந்த பேட்டன் மேட்டர்கள் தான் இதுல ஈகோ பிரச்சனை தான் சாதாரண கார் நிறுத்த மேட்டர்ல வந்த பிரச்சனை அதுல வந்து ஈகோ பிரச்சனை அப்புறம் வழக்கமாக என்ன இருக்கும் விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இப்படி வந்து அப்போ விஜயகாந்த் வர அந்த மேட்டர் போகும்ல உங்களை பற்றி ஏதோ நீங்கள் வந்து கப்பலுக்கு கேப்டனா ஷிப்புக்கு கேப்டனா யாருக்கு கேப்டன் எதுக்கு கேப்டன் அப்படின்னு அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்குல்ல பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு விஜயகாந்த் கட்சி ஆஃபீஸில் வந்து பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு வரும்போது அது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது ஏ நாலாவது சுற்று போயிட்டு இருக்கு மூணாவது சுட்டு இருக்கு தேர்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கு ஃபோர்த் ரவுண்டு போயிட்டு இருக்கு அப்படின்போது விஜயகாந்த் ஏதோ குடிகாரர்ன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்னில் வந்து ஃபிஃப்த்து ரவுண்டு போய்ட்டுருக்கு ஃபோர்த்து ரவுண்டு போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு வந்து வெளியே லூஸ் ஸ்டாக்கு இந்த பேட்டர்ன்லாம் ஓட்டி இது எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிப்பிச்சுனா அந்த லூஸ் ஸ்டாக்கு ப்ளஸ் அந்த பார்க்கிங் பிரச்சனை இதுதான் பெரிய இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்ததில் ஒரு எனிமிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகி போயிடுச்சு அதில் அவங்க இப்போ விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட அந்த கட்சி ஆளுக்கு வந்து காட்சி மூச்சு பற்றி கேவலாமல் பேசுவாங்க இடையே வடிவில் என்ன பெரிய இவனா இரு என்னன்றதை நான் காமிக்கிறோம் அப்படி இப்படி ஏதோ காரை வச்சு கூட ஏதோ அவங்க ஆஃபீஸ் ஜோதிர கூட இருப்பாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அது போலீஸ் ஸ்டேஷன் வர போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி இப்படின்றதெல்லாம் பல பிரச்சனைகள் ஆகி போய் அப்போ நீயா நானா நான் யாரு நான் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கியா இரு நான் உன்னை இது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீமு கூட போய் திமுக திமுக மேட்டையெல்லாம் போய்ட்டு முழுக்க 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 விஜயகாந்தை அட்டாக் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்ப ஏடிம் ஜெயதா பத்தி எல்லாம் ஜெயதா பத்திலாம் நெகட்டிவா எல்லாம் பேசல ஏடிஎம்கே பத்தி எல்லாம் நெகட்டிவா பேசல ஜெயலலிதா பத்தி குறை எல்லாம் சொல்லி பேசல திமுக கூட்டணிக்கு ஓட்டு கேட்டாரு ஆனா அவர் அட்டாக் பண்ணதுக்குள்ள விஜயகாந்த தான் விஜய் இருந்தார் அவர் பரவாயில்ல எடுத்துக்கிட்டா இல்ல விஜயகாந்த் வடிவேலை பற்றி என்னைக்குமே எதுவுமே சொல்லவே இல்லை அதான் உண்மை அதை வடிவேலு வந்து நீங்கள் என்னைக்கு பாருங்க ஏன்னா பத்திரிகைகள் அப்போ கூட வந்து இன்றைக்கி வர பாருங்க வடிவேலு வந்து விஜயகாந்த் பத்தி இப்படிலாம் பேசியிருக்காரு இப்படியெல்லாம் லூஸ்டாக இப்போ நான் இப்போ சொல்லும்போது கூட நான் சொல்கிறேன்ல அவர் என்ன ஷிப்பு கப்பலுக்கு கேப்டனா அப்படி இப்படின்னு சொன்னாரு அஞ்சாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு தான் பேசினார்னு வந்திருக்கே தவிர வடிவேகளை பற்றி என்றைக்காவது விஜயகாந்த் பேசிக்கிறது எந்த பேப்பரில் எந்த புக்கில் நீங்கள் பார்த்துக்கவே முடியாது அப்போ விஜயகாந்த் லெவல் வேறு அவர் பெரிய கதாநாயகன் ரஜினி கமலுக்கு அடுத்து பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் போய் அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு இருபது பதினஞ்சு வருஷம் கழித்து வந்து ஒரு காமெடி நடிகர் போய்ட்டு அவர் எப்படி போய் அதை கன்சிடர் பண்ணின்றது அதனால் அவர் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ரூமில் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆள்கிட்ட ஏதாவது பேசுவாரா என்னான்னு தெரியாது வெளிப்படையாக அதை பிரிண்ட் மீடியாவோ பத்திரிகைகள்லையோ அப்படின்ற அளவுக்கு வடிவலை பற்றி அவர் எனக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட் கூட அவர் அவர் பேசினதே கிடையாது அவரை வந்து அதை கன்சிடரே பண்ணலைன்றதான் உண்மை விஜயகாந்த் இந்த ஹெல்த் மோசமானதுக்கு காரணம் பிரேமலதா அவங்க டாமினேட் பண்ணாதான் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி